ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஃபெக்டிவ் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூ லாண்ட்ரி சர்வீஸ் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். சிட்டி சைடெலாம் ரொம்பவே ஃபெமிலியராகவும் ஃபேமஸாகவும் போயிட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு பிஸ்னஸை நம்ம ஊரில் நம்ம எப்படி பண்ணலாம், அண்ட் இதுக்கு என்னென்ன மிஷினரிஸ் தேவை, அது மட்டும் இல்லாமல் மிஷினே இல்லாமல் எப்படி பண்ணலாம், வெறும் 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியுமா, இந்த மாதிரி பல விதமான விஷயங்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமாக இன்றைக்கி இருக்க இந்த ஷூ லாண்ட்ரி பிஸ்னஸ் நம்மளுக்கு அமைய போகுதுங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ இந்த மாதிரியான ஷூ லாண்ட்ரி சர்வீஸ் பிஸ்னஸ்க்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை, அதாவது எலைட் சர்வீஸ். அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாண்ட்ரி சர்வீஸ் அப்படின்னாவே உங்களுக்கு பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கும், அதாவது நம்மளுடைய கிளாத்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதை ஹைன் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம லாண்ட்ரி சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அதே கான்செப்டில் நம்ம ஷூ லாண்ட்ரி சர்வீஸும் வந்து பண்ண போகிறோம். ஸோ எலைட்டான சர்வீஸ் வந்து பண்ண போகிறோம், அதாவது ப்ரீமியமாக பண்ண போகிறோம், நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ண போகிறோம். அப்போது இந்த மாதிரி ப்ரீமியமாக எலைட்டாக சர்வீஸ் நம்ம கொடுத்து பண்ணும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1-2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஆகுங்க இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ்க்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக மிஷின்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலைட் சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலே மிஷினரிஸ் வந்து கம்பல்சரியாக தேவை. இப்போ மிஷின் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் வந்து உங்களுக்கு ஆகுங்க. இப்போது இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துரும். பட் ஆனால் ஷூ பாலிஷிங் மிஷின் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் வந்து பண்ணணும், அது தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ஆகுங்க. ஆக மொத்தத்தில் 1,07,000 ரூபா அப்படின்ற மாதிரி ஆகும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஷாப்புக்கு அட்வான்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இன்டீரியர் ஒர்க்ஸும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் லாண்ட்ரி சர்வீஸை பொறுத்த வரைக்கும். ஆக மொத்தத்தில் 1.5 லட்சம் ரூபா ஆகும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஷூ சர்வீஸு எலைட்டாக பண்ணும்பொழுது ப்ரைம் லொக்கேஷனாக பார்த்து பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரைனிங், அதாவது புதுசாக ஒருத்தவங்க இருக்காங்க, 2 லேபர்ஸை வச்சு நீங்கள் இந்த சர்வீஸ் வந்து பண்ண போகிறீங்க, கையிலே பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணலாம். இதுக்கு பெரிய ஷாப் எடுக்கிறோம் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக ஒரு சூப்பரான ஒரு ரூமை வந்து பக்கவாக ரெடி பண்ணி அங்கே வந்து நீங்கள் இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக டெலிவரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சர்வீஸும் பண்ணலாம். இதுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் டிடர்ஜென்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தேவைப்படும். இதுக்கு ஆல்மோஸ்ட் 5000 ரூபீஸ் இருந்தாலே நீங்கள் இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து தாராளமாக பண்ணிடலாம். ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷூ பேர் நீங்கள் எடுத்து கிளீனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா 150 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது மார்க்கெட்டில் இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 200 ரூபா அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நம்ம புதுசாக உள்ளுக்குள்ளே வர்றதுனால நம்ம பண்ணக்கூடிய அந்த சர்வீஸுக்கு 150 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சீரீஸ் ஷூஸு, லெதர் ஷூஸு, ப்ரீமியம் ஷூஸு, ஃபேப்ரிக் ஷூஸு, கேஷுவல் ஷூஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஷூஸும் பிரிப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யாரில் நம்மளுக்கு இந்த மாதிரியான லாண்ட்ரி சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க, யாரில் ஷூ லாண்ட்ரியில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே இருக்க ஷூஸ்லேருந்து 20,000க்கும் அதிகமாக போகக்கூடிய ப்ரீமியம் ஷூஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஷூ லாண்ட்ரி சர்வீஸ்க்கு வருவாங்க இல்லையா. ஸோ அப்போது அந்த மாதிரியான ஷூஸுக்கு நம்ம இந்த மாதிரியான ப்ரைஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக வரும். ஸோ அது என்ன இது அப்படிங்கிறது இன்னும் டீலாக பார்க்கலாம். இந்த லெதர் ஷூஸில் வந்து ஆஃபீஸ் வியர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீமியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரக்கிங் போகக்கூடிய ஷூஸாகவும் இருக்கும். ப்ரீமியம் ஷூஸ் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வந்து பூமா, அடிடாஸ், ரீபாக் இந்த மாதிரியான ஷூஸ்லாம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரும். ஸோ அந்த மாதிரியான ஷூஸும் வந்து பண்ணுவாங்க, தட் மீன்ஸ் லாண்ட்ரிக்கு போடுவாங்க. ஃபேப்ரிக் ஷூஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் வியரபிலிட்டியோடு வருது. ஸோ இந்த மாதிரியான ஷூஸும் வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி லாண்ட்ரி பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50 பேர்ஸ் ஒவ்வொரு வாரமும், அதாவது வீக்கெண்ட்ஸ், சண்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸில் நம்ம டேரெக்டாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் டேரெக்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட போயிட்டு. ஸோ ஒரு 50 பேர் நம்ம வீக்லி பண்ணுறோம் அப்படின்னா 150 ரூபா அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறவங்க 50 பேருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருக்கு 150 ரூபான்னா ஓவரால் 50 பேருக்கு வந்து 7500 ரூபா வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். மந்த்லி பார்த்திங்கன்னா 4 தடவை வந்து நம்ம பண்ணுறவங்க 7500 ரூபா
ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வாரம் 1 மாதத்தில் 7500 போட்டோம்னா 30,000 ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஈஸியாகவும் ஆனும் பண்ணிட முடியும். இந்த 30,000 ரூபாவை 4 மாதம் வந்து பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 50 ஷூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இவ்வளோ லாபம், இதே 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த 30,000 ரூபாவை வந்து 4 வாரத்துக்கு போடும்பொழுது 1,20,000 ரூபா மிஷின் வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா, எலைட் சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான டைமில் அதிகமான பேர்ஸ் நம்மளுக்கு வரும்பொழுது நம்ம 1,20,000 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே ஆன் பண்ணிட முடியுன்றதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஆப்ரேஷனல் காஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி காஸ்ட்டு, அப்புறமா அது சர்வீஸிங் காஸ்ட் இதெல்லாம் நம்ம சொல்லணும், அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ 40,000 ரூபா போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மீதம் இருக்கிறது வந்து 80,000 ரூபா ப்ராஃபிட் வரும். இந்த 40,000 ரூபா அப்படிங்கிறது மிஷினரிஸு சர்வீஸு அதுக்கப்புறம் க்ளீனிங் இந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரியான ஷூ லாண்ட்ரி சர்வீஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக எடுக்க போகிறதில்ல, ரொம்பவே கம்மி தான். ஸோ ஆக மொத்தத்தில் 80,000 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியும். ஸோ தாராளமாக பண்ணலாங்க, லாபம் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இதை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வகைகளில் இதை நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டோரை நாக் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அதுலேயும் நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் நம்ம அதை விட பல்காக எடுக்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா. இப்போது ஸ்போர்ட்ஸ் அகாடமி, இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த பேஸ்கெட் பால் வாலிபாலு இந்த கோச்சிங் பண்ணுறது அப்புறம் வந்து ட்ரில் சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கூல் ரிலேட்டடாக போயிட்டு ஸ்போர்ட்ஸ் அகாடமி பண்ணக்கூடிய இடத்துல பல்காக, ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்போர்ட்ஸ் அகாடமியிலே கொடுத்துருவாங்க, திரும்ப மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ரெகுலராக மறந்துட போகிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக திரும்ப கொடுக்கும்பொழுது அப்போ அங்கே பல்காக ஷூஸ் வரும். ஸோ அங்கே நம்ம ஆர்டர்ஸ் வந்து எடுக்கும் பொழுது நம்ம மந்த்லி வந்து நாங்களுக்கு 500 ரூபீஸில் உங்களுக்கு க்ளீன் பண்ணி எவ்ரி வீக் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு பேட்சுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 20 பேர்ஸ் இருக்கும். இப்போ மொத்த ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 300 பேர்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஓவரால் ஸ்கூல் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து அவங்ககிட்ட வாங்குறோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போயிட்டு டேரெக்டாக அவங்கக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டேரெக்டாக ஸ்கூல் டேரெக்டாக நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம பேம்ப்ளெட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வெளியே இருக்கக்கூடிய அந்த வேஸ்லேயே பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளால் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து ஷூஸ் வந்து லாண்ட்ரி சர்வீஸ் பண்ணி தர முடியும். ஜஸ்ட் ஒரு விளம்பரம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும் போது நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸில் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சு எங்களுக்கு சொல்லுங்கள், ஒரு இன்ட்ரோ கொடுங்க, நாங்கள் வந்து அவங்ககிட்ட பேரண்ட்ஸ் ஓகே சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் ஃபர்தராக பண்ணி கொடுக்குறோம். மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் மாதிரி வாங்கிக்கிறோம், டெய்லி வாங்காமல், ஏன்னா டெய்லி வாங்கினா இவ்வளோ சார்ஜ் ஆகும் பட் நாங்கள் மந்த்லி வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 50 to 100 rupees டிஸ்கவுண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஸ்கூல்ஸ்லையுமே வந்து பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தபடியாக அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம டைரெக்டாக பேம்ப்ளெட்ஸு பேப்பர் ஆட்ஸு அது மட்டும் இல்லாமல் வே ஆட்ஸு வேல வந்து ப்ரொமோட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் வாசிகள் அதிகமான ஷூஸை டெய்லி ஆஃபீஸ் கோயர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி காலேஜ் கோயர்ஸ் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் சீரீஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து தாராளமாக நம்மகிட்ட கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க ஆன் பண்ணுறதே ஐடிஸில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஷூஸை வந்து ரெண்டல் விடவும் செய்யலாம் நம்ம, அந்த மாதிரியான சர்வீஸும் நம்ம பண்ண முடியும், அது மூலமாகவும் நல்லா ஆன் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ லாண்ட்ரி சர்வீஸில் நம்ம எப்படிலாம் ஆன் பண்ணலாம், எப்படிலாம் லாபத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மிஷின்ஸ் டீட்டெயில்ஸ் கிடச்சா நான் இந்தியா மாடோட வெப்சைட்லேருந்து எடுத்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஷூ லாண்ட்ரி சர்வீஸ் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.